அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையில் இத்தனை மாத காலமாக பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு தடவை கூட பிரதமர் மோடி அவர்கள் ஏன் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்விகளை வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட பதில் தேவையில்லை. இத்தனை மாத காலமாக இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் சைனான்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் ஏன் பிரதமர் இருக்கார் அப்படின்ற கேள்விகள் தான் கேட்டிருக்காரு. ஸோ இவரோட இந்த கருத்துக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பிரதமர் வந்து ஏதோ ஒரு டிப்ளமேசி ஃபாலோ பண்ணுறாரா, இல்லை இந்த மாதிரி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பலவிதமான கருத்து இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து படித்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இது தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு வச்சுருக்கோம். அதுவும் குறிப்பாக சீனாவோட திட்டம், அதுவும் ஒரு விதமான நரிதந்திர வேலைகள் வந்து இனி நேபாள் விஷயத்தில் நடக்காது, அது என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்த்துடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இப்போ நாட்டுக்கு இந்த ஐஎன்எஸ் மோர்முகவுன்ற ஒரு போர்க்கப்பலை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த செரமனியில் வந்து நம்மளோட நேவி சீஃபும் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த கப்பலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த P-15B ஸ்லீட் கைட்டட் மிசைல் டெஸ்ட்ராயர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மிசைல்ஸை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 163 மீட்டர் வந்து நீளமும் அதே மாதிரி 17 மீட்டர் அகலமும் கொண்டது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7400 டன் வந்து கேரி பண்ணிட்டு போகும். அது 30 நாட் ஸ்பீடில் வந்து இது ட்ராவல் பண்ணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் வந்து 75% உள்நாட்டு உற்பத்திகளில் தயாரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போக போக நம்ம 100% கூட தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இனி வர காலங்களில் வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்திகளே வந்து மற்ற நாடுகளுக்கு தயாரித்து தரக்கூடிய ஒரு சக்தி கூட இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது நம்ம தொடர்ச்சியாக அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு கேள்வி இருந்தது, இந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் இப்போ பிரச்சனைகள் எழுந்த உடனே பலவிதமான கேள்விகள் முன் வச்சாங்க. அதுவும் குறிப்பாக இந்த டோக்லாம் ஏரியா தான் வந்து இந்த லடாக் பகுதியாக இருக்கட்டும், அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு திட்டங்கள் சீனா வச்சுக்கிட்டு தான் இப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் எடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்விகள் தான் முக்கியமாக இருந்தது. ஸோ இதுக்கு நமக்கு பதில் கிடைச்ச மாதிரி இப்போ சமீபத்தில் நம்மளோட லெப்டினன்ட் ஜென்ரல் கலிட்டியா வந்து இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் ஹெட்குவார்டர்ஸ்க்கு வந்து அவர் விசிட் பண்ணியிருந்தார். அங்கே செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் தெரிவிச்சிருந்தார். இவர் பலவிதமான பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ஏரியாஸில் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ், நம்மளோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோலாகவும் இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த தவாங் செக்டர், அருணாச்சல் பிரதேஷில் இருக்க தவாங் ஏரியாவில் நடந்த கிளாஷில் வந்து சீனா ஏதாவது ஒரு நிலங்களை வந்து கைப்பற்றிருக்காங்களா, ஏதாவது ஒரு என்க்ரோச்மெண்ட் வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இதுக்கு நான் ஷார்ட்டாக பதில் சொல்லணும் அப்படின்னா நோ அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டோக்லாமில் வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் சீனா இன்னும் மேற்கொண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எங்களை பொறுத்தளவு நாங்கள் அங்கேயும் வந்து கூர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு புதுவிதமாக எந்த ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டும் நடக்கலை அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வந்து இராணுவ ரீதியாக ஏர்ஃபோர்ஸ் ரீதியாகவும் இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ரிப்பேர்னஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷோ இல்லை லடாக் பகுதிகளோ இல்லை, ஒட்டு மொத்த பார்டர் ஏரியாஸ்லையுமே வந்து தயார் நிலையில் தான் இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இப்போ நம்மளோட இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கிரண் ரிஜு வந்து இப்போ தவாங் செக்டருக்கு வந்து அவர் மேற்பார்வையிட்டிருக்காரு. அங்கே இருக்கிற கமாண்டர்ஸு, ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. அவர் இந்த சந்திப்பில் வந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. என்ன உத்தராகண்ட், சிக்கிம், அதுக்கப்புறம் இந்த அருணாச்சல் பிரதேஷ் எல்லா ஏரியாலுமே நாங்கள் இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸ் வந்து மிக வேகமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆர்மி வந்து எந்த அளவுக்கு வேகமாக அங்கே டிப்ளை பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வேகமாக செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆப்ரேஷனல்
கேப்பபிலிட்டி அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமான எல்ஐசிக்குமே வந்து இருக்க போகுது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இது தொடர்ச்சியாக அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த 1971 போர் வந்து கிட்டத்தட்ட 51 வருஷம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி இப்போ பங்களாதேஷோட ஏர் சீஃப் வந்து இப்போ இந்தியாவை மிகப்பெரிய லெவலில் பெருமையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆனிவர்சரி இப்போ தான் சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நடந்தது. இந்த 1971 போர் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் தெரியாத விஷயங்கள் நிறையாவும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 1971 வார் பற்றி ஒரு ஆடியோ புக்கு வந்து இந்த குக்கு எஃப்எம்ல இருக்குது. சாப்டர் பை சாப்டராக தமிழ் லாங்குவேஜ்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் கூப்பனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 5000 மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பங்களாதேஷோட ஏர் சீஃப் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து விசிட் மேற்கொண்டிருக்காரு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த இந்த கிராஜுவேஷன், அதாவது கம்பைன் கிராஜுவேஷன் பரேடுன்ற இந்த சிஜிபி, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 1971 இந்தியாவோட உதவிகளை வந்து மறக்கவே மறக்க முடியாது. ஸோ இது வரலாறுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு பக்கம். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பங்களாதேஷும் இந்தியாவும் வந்து ஒரு தொப்புள் குடி உறவு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான நீண்ட காலமாக இன்னும் நெருக்கமான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்றத அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இப்போ இருக்கிற ரூலர்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து கண்டிப்பாக உறவுகள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதுல சீனாவோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா சீனா வந்து வெளிப்படையான ஒரு மிரட்டல்கள்லாம் விட்டுட்டு இருக்காங்க பங்களாதேஷுக்கு. ஸோ அதுக்கு வந்து அங்கே பங்களாதேஷ் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான செய்தி எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேபாளும் வந்து இப்போ சீனாவோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ஊடகங்கள் வந்து சர்வதேச ஊடகங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நேபாளில் ஏற்கனவே இந்த ஒலி இருக்கிற வரைக்கும், அதாவது ஒலி சர்மா பிஎம்ஆ இருக்கிற வரைக்கும் வந்து இந்த அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சேர்ந்தவர். ஸோ சித்தாந்த அடிப்படையில் சீனாவோட ரொம்ப நெருக்கமாக போனார், யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக போனார். அதுவும் சீனாவோட குரலாகவே நேபாள் வந்து ஒழிச்சார் அப்படின்னு சொன்னா மறுக்க முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ வந்து இந்த அங்கே இருக்க மக்கள் தேச உணர்வை தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக புதிய இந்த எல்லை பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கு அப்படின்னு வரலாறே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக அவர் ஆரம்பித்தார். இருந்தாலும் அவர் போன பிறகு வந்த பிரதமர் வந்து இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் அமைதியாக வந்து அவர் கொஞ்சம் உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது. ஸோ இவரோட காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் வந்து அவர் திருப்பி வின் பண்ணிட்டாரு. ஸோ டெபு அப்படின்றவர் தான் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காரு நேபாளுக்கு. ஸோ இதனால் இப்போ சீனாவுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து யோசிச்சு வச்சிருந்த எல்லா விஷயங்களுமே வந்து, அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட அந்த பிஆர்ஐ இனிஷியேட்டிவ்ல எப்படியாவது அவங்களோட டெப்ட் ட்ராப்புக்குள்ளே நேபாளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களாகட்டும், ஸோ எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியாவோட நெருக்கமாக செயல்பட போகிறாங்க நேபாள் அப்படின்ற விஷயங்களை பற்றி நான் சொல்ல வரல. அவங்க ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அந்த பிரியம், அதுவும் இந்த டெபுவா அப்படின்னு சொல்கிறவர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே நேபாளும் அமெரிக்காவும் ரொம்ப நெருக்கமான ஒரு சில அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிலேனியம் சேலஞ்ச் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு தான். ஸோ இது அமெரிக்கா வந்து ரொம்ப ஷார்ப்பாக, இப்போ வரைக்குமே அவங்க ஒரு ஹிமாலயன் ரீஜனில் இருக்க போகிற இருக்கிற ஒரு நாடாக இருந்தால் கூட அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்குது நேபாள அரசாங்கத்துக்கு. ஸோ பார்டர் ஏரியாவில் முழுக்க எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், இது எல்லாமே மேற்கொள்கிறதுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவோட அவங்க ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்களை திருப்பி இப்போ இருக்க பிரதமர் வந்து தூசி தட்டி எடுக்க போகிறாரு அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ சீனா ஏற்கனவே வச்சிருந்த திட்டங்கள் எதுவுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த
காம்பேக்ட் வந்து எய்ம் பண்ணியிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முழுக்க முழுக்க இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுவும் தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாக்குறதுக்காக அமெரிக்காவோட போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு குவாலிட்டியான ஒரு ரோட்ஸு, பார்டர் ஏரியாவில் இருக்கிற அதாவது எலக்ட்ரிசிட்டிஸு எல்லாமே வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சீனா வந்து டெப்ட்ராப் மூலமாக கொண்டு வரப்போகிற இந்த திட்டங்களுக்கு இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டான திட்டங்களை திருப்பி அவர் எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஜூலை 2021லேருந்து சீனாவோட பெரிய லெவலில் எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பைலாட்ரல் மெக்கானிசமை வந்து புறக்கணிச்சிருக்காங்க முழுமையாக அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சீனா போட்டிருந்த திட்டங்கள், நேபாளில் போட்டிருந்த திட்டங்கள் அத்தனையுமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஸோ இது வந்து எப்படியும் வந்து அவங்க இந்த சைலண்ட்டாக நரிதந்திரமாக அவங்க வந்து இந்த பார்டர் எல்லைக்குள்ளே ஊடுருவ விஷயங்கள், அதே மாதிரி இந்தியாவோட அதுவும் குறிப்பாக நம்மளோட ரா போன்ற ஏஜென்சிக்கு வந்து நேபாள் மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருக்காங்க. நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக உதவியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இனியும் இருக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். இந்தியாவுக்கு நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ அமெரிக்காவோட கால்தளங்கள் இந்த எல்லை பகுதியில் இருக்க போகுது அப்படின்றத இந்த செய்தி உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக சீனாவோட இந்த திட்டங்கள் அவங்க எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுத்தணும்னு நினச்சாங்களோ அத்தனை திட்டங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த வரிசையில் இன்னொரு ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவல் இருக்குது இந்திய ருப்பியை பற்றியும், அதே மாதிரி இலங்கை அதை வந்து எப்படி சர்வதேச லெவலில் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் சொல்லலாம்னு வச்சுருக்கேன். ஸோ நண்பர்கள் புதுசாக வந்திருக்கோங்க, மறக்காமல் சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.